பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் பாகிஸ்தான் தார் பாலைவனத்தின் நடுவில் அமைந்துள்ள தூரத்து கிராமம் மித்தி இது மிகவும் கடினமான விரோதமான நிலப்பரப்பாக இருந்தாலும் இந்த பாலைவனமும் நகரமும் அதற்கே உரித்தான அழகை கொண்டுள்ளது சிந்து பகுதியில் உள்ள தார்பார்கர் மாவட்டத்தின் ஒரு கண்கவர் விஷயமே இங்கு இந்து மற்றும் முஸ்லிம் குடியிருப்பு வாசிகளுக்கு இடையேயான அமைதியான உறவுதான் அவர்கள் பல நூற்றாண்டுகளாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதோடு வெளியே நடக்கும் விஷயங்கள் அவர்களின் உறவில் விரிசலை உருவாக்காமல் பார்த்துக் கொள்கின்றனர் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இருந்து இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த மித்தி பாகிஸ்தானில் முஸ்லிம்களை விட அதிகமாக இந்துக்கள் இருக்கும் ஒரு சில இடங்களில் இதுவும் ஒன்று உள்ளூர் அரசின் கணக்கின்படி மித்தியில் எண்பத்தி ஏழாயிரம் மக்கள் வசிக்கிறார்கள் அதில் சுமார் அறுபதாயிரம் பேர் இந்துக்கள் எந்த ஒரு மத ரீதியான கலாச்சார ரீதியான பண்டிகையாக இருந்தாலும் நாங்கள் ஒன்று கூடுவோம் இந்துக்கள் தீபாவளி கொண்டாடும் பொழுது எங்களை அழைப்பார்கள் நாங்கள் ஈகை திருநாளை கொண்டாடும் போது அவர்களை அழைக்கிறோம் என்கிறார் முன்னாள் ஆசிரியரும் நாடக தயாரிப்பாளருமான ஹஜி முகமது டால் முகரம் நாட்களில் வழிபாடுகளில் பங்கெடுப்பதோடு சில நேரங்களில் முஸ்லிம்களோடு சேர்ந்து இந்துக்களும் நோன்பு இருப்பதுண்டாம் அதுபோல இந்துக்களுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக இந்த நகரில் முஸ்லிம்கள் மாட்டு இறைச்சிகளை உண்பதில்லையாம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மித்தியில் உள்ள ஜாமியா மஸ்ஜித்தை அருகில் உள்ள நிலங்களில் விரிவுபடுத்த திட்டமிட்ட போது அதன் அருகே வசித்து வந்த இந்து பெண்மணி ஒருவர் தான் வாழ்ந்து வந்த வீட்டை மசூதிக்காக மகிழ்ச்சியோடு தானமாக கொடுத்திருக்கிறார் அந்த பகுதியில் இரத்த வங்கி நடத்தி வரும் விஷாம் தாரி எனும் இந்து இஸ்லாமியர்கள் என்னை மிகவும் அதிகமாக மதிக்கிறார்கள் மேலும் அவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எங்களிடம் ரத்தம் அளிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள ஐதராபாத்தில் இருந்து மித்திக்கு குடியேறியுள்ள தனியார் பள்ளி தலைமை ஆசிரியையான கமலா பூனம் இது குறித்து பேசும்போது இங்குள்ள மக்கள் ஆரம்பம் முதலே நல்லிணக்கத்துடன் வாழ்கின்றனர் இங்குள்ள முதியவர்கள் அமைதியான பாரம்பரியத்தை தொடர்ந்து உயிர் வாழ வைத்துள்ளனர் சில நேரங்களில் இங்குள்ள இளைஞர்கள் எல்லையை மீறினாலும் இரு மதத்தைச் சேர்ந்த பெரியவர்களும் அவர்களை ஒழுங்குபடுத்துகின்றனர் என்கிறார் ஆக மொத்தத்தில் பாகிஸ்தான் என்னும் கலவரத்தால் கிழிக்கப்படும் ஒரு பகுதிக்கு தனித்துவமான எடுத்துக்காட்டாக உள்ளது இந்த மித்தி அன்பை பரப்புவது எப்படி என்பதை மற்றவர்கள் மித்தியிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி